ஐயா திருச்சி மனோகரன் அவங்க உங்ககிட்ட பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்றாங்க. மனோகரன் நீங்க ஐயாவோட பேசலாம். தானா நடைபெறது, புத்திங்கிறது வந்து அங்க நான்ங்கிறது வந்தாதான் புத்தின்றது ஆபரேட் ஆகுமா? அதாவது அது தானா வர்றது, நான்ங்கிறது ஏற்கனவே எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. நம்ம அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பிரிக்கிறோம். உண்மையிலே எல்லாம் சேர்ந்து மொத்தம் அந்த மனசுலயே எல்லாமே அடங்கி போயிருது. புத்தியும் மனசுக்குள்ளதான் இருக்கு, சித்தமும் மனசுக்குள்ளதான் இருக்கு, அகங்காரமும் மனசுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதனுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி உடனே கிளாசிஃபை பண்ணி வழங்கி பிரிக்கிறோம். அதுக்காக எல்லாமே கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டா ஒன் பை ஒன்னா வர்றதுங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு மனசு செயல்படும் பொழுதே ஏங்க நான்ங்கிறதும் செயல்பட்டுருது. நமக்கு ஒரு ஏதோ ஒரு எமோஷன் வருதுன்னு சொன்னா மனசு தான் செயல்படுது. அப்போ கூட எனக்கு அந்த எமோஷன் வருதுன்னு நம்ம ஃபீல் பண்றோம்ல, அப்ப நான் அங்க இருக்கு. எல்லா நேரங்கள்லயுமே எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம எந்த ரோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அந்த ரோலுக்கு நம்ம பேரை கொடுக்கறோம். இப்ப புத்திங்கிறது முடிவெடுக்கிறத சூஸ் பண்றது, ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குன்னா அது போய் சூஸ் பண்றது. இப்ப நாலு ஆக்டிவிட்டி இருக்கு, அதுல செகண்ட் ஆக்டிவிட்டி நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வில்ஃபுல்லா நம்ம அங்க போறோம், வில்ஃபுல்லா நான் வந்து போய் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இது ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்கேன், மனம்ங்கிறது ஓடிக்கிட்டே இருந்தா, ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருந்தானா மனம்னு வச்சுக்கிட்டா, அவன் மெதுவா நடந்து போற மாதிரி இருந்தா அதை வந்து அறிவு இல்ல புத்தின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனாலதான் வந்து ஒருவேளை அந்த புத்திங்கிறவங்க வந்து தனியா வந்து கொஞ்சம் அங்க வில்ஃபுல்லா நான் போய் சூஸ் பண்ற எண்ணங்களை போய் நான் கையில எடுத்து ஏதோ இதுல ஒரு நாலு ஆப்ஷன் எடுத்து ஒண்ணு பண்ணையில அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்ன்றதுனால தான் அந்த கேள்வி கேட்டேன். இல்ல அங்க ஏதோ நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி தான் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. மொத்தத்துல எல்லாம் ஒண்ணு ஒரே அம்சம் தான், அது செயலுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அவ்வளவுதான். இப்ப மொத்தத்துல எல்லாத்தையும் சேர்த்து மனசுன்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம எல்லாமே மனசுதான். அது செயலுக்கு தகுந்த மாதிரி மனதனுடைய ரோல் எடுத்து செயல்படலாம், புத்தியினுடைய ரோல் எடுத்து செயல்படலாம், நான்கிற அகங்காரங்கிற ரோல் எடுத்து செயல்படலாம். இதுதான் நம்ம வந்து சித்தம்ங்கிறதா வந்து பேசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அது செயல்படும் பொழுது இந்த மூணு அம்சமா செயல்படுது. இப்ப நம்ம வந்து நம்மளால எதுவுமே அகத்துல ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம்னா, அந்த முடிவு எடுக்கல இப்ப நான் வந்து எதுவுமே இப்ப எல்லாமே நான் நிறுத்துற மாதிரிதான் என்னோட வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் நிறுத்துறேன் அப்படின்னா என்னுடைய அதேதான் அந்த மனம்ங்கிறது அந்த புத்தி சேர்த்து நிறுத்துற மாதிரி தான், கரெக்ட்டுங்களா? புத்தி தான் அந்த முடிவுக்கு எடுக்கிற மாதிரி. புத்தி நான் எல்லாமே வந்து அதோட போக்குல போக விடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப வந்து என்னோட மனசு மட்டும் இல்ல, என்னோட புத்தி, என்னோட அறிவு, என்னோட அகங்காரம் அப்படின்னு நான் வச்சிருக்க பல பேருங்கிறது ஒன்னா சேர்ந்து இந்த மனங்கிறத ஒண்ணு போய் நிறுத்துறோம், கரெக்ட்டுங்களா? இல்ல நீங்க சொல்றது எனக்கு வழங்கலையே. அதாவது இப்போ இதுல எதை விடணும்னு சொல்றீங்க? இல்ல விடுன்னு சொல்றதுக்கு இல்லைங்க, நம்ம வந்து அகத்துல வேலை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆமா, அகத்துல வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்ப அகத்துல வேலை இல்லை அப்படின்னு நான் சொல்லல, அந்த மொமெண்ட் நான் எடுக்கிற மொமெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய மனம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படி பண்ணையில என்னோட புத்தியும் சேர்ந்து, புத்தியும் வந்து அப்ப வேலை செய்யறது இல்ல, புத்தியும் வந்து எதுவும் சூஸ் பண்றது இல்ல, அல்ல நானுங்கிறதும் தனியா வர்றது இல்ல, அது அதோட சேர்ந்து கரைஞ்சு போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறது மறைஞ்சுகிட்டே இருக்கு, எது எல்லாம தோன்றுறது மறையுது, எமோஷன் மாறுது கூடுது குறையுது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. பட் அந்த சமயத்துல லிபரேஷன் சமயத்துல புத்திங்கிறத இன்னொரு பார்ட்டுங்கிறது என்ன வேலை பண்ணுங்க? இல்ல புத்திங்கிறது வந்து அங்க அதுக்கு வேலை, புத்திக்கு அங்க வேலை இல்லல்ல, நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த செயலோட செயலா இதுவும் கலந்து போயிருது. ஓகே ஓகே ஒருவேளை வரல, அதனாலதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமோ அப்படிங்கிறது.
இல்ல அதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அதை ஃப்ரீயா விடுறதும் போது அந்த செயலோட செயலா நம்மளும் போயிடுறோம். அந்த புத்திங்கிறது தனி ரோல் எடுக்கிறது இல்ல, தனி ரோல் எடுத்தாதான் இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லும். அது அதோட இணைஞ்சுக்கிடுது. எது எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்து அந்த மனதினுடைய செயலோட ஓகே கொடுக்கறதுன்னா மனசோட மனசா இணைஞ்சுக்கிடுது, புத்தியும் இணைஞ்சுக்கிடுது. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சரி சரியா, இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கலாம். சரி, டைம் ஆயிடுச்சியா? சரி, அனைவரின் சார்பாக ஐயாவை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியா. நன்றியா, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ஈவினிங் சொல்லுங்க. நாளைக்கு வந்து நம்ம ஈவினிங்